ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் தமிழ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல மூன்ஃபால் படத்தோட முழு கதை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நமக்கு ஹீரோ ஹார்ப்பரை தான் காமிக்கிறாங்க. இவர் வந்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமோட வந்திருக்காரு. ஹீரோயினும் இவங்க கூட தான் இருக்காங்க. அவங்க ஸ்பேஷிப் குள்ளேயே உட்காந்து ரீடிங்ஸ் எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் தான் சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படின்னே கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா அப்பதான் கதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் புரியும். முதல்ல இந்த வேலை நல்லபடியா தான் போகுது, பட் எதிர்பாராத விதமா அந்த இடத்துல ஒரு ஏலியன் இவங்க அட்டாக் பண்ண வருது. அது பாக்குறதுக்கு நிறைய சின்ன சின்ன ரோபோட்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் மாதிரி இருக்கு. அது பக்கத்துல வரும்பொழுது அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இடிச்சதுனால உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபுல்லாவே ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ எப்படியாவது தான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு பத்திரமா அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள ஏறிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, தன்னோட ஃப்ரெண்டு வெளியில மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டு இறங்கும் போயிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா இப்ப இவருக்கு வேற வழி இல்ல, தான் கூட இருக்கக்கூடிய ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு நினைச்சு ஸ்பேஸ்ஷிப்பை திரும்பவும் ஆன் பண்ணி பத்திரமா பூமிக்கு வந்துடுறாரு. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நாசா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 18 மாசம் இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஹீரோவும் நடந்த உண்மையை சொல்றாரு, எங்களை வந்து ஒரு ஏலியன் தான் தாக்குச்சு அப்படின்ட்டு. ஆனா நாசா இதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. ஹீரோவும் உடனே வேணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ் கேம்ல பதிவான அந்த எல்லா போட்டோஜையும் காமிங்க, செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அதை நாசா கொடுக்க மறுக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாலுமே நாசா அதை அக்ரி பண்றதாவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவங்களாலையும் எந்த வித சாட்சியும் சொல்ல முடியல. உடனே நாசா இந்த இடத்துல ஹீரோ அவரோட வேலையை சரியா செய்யாததுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவர் செஞ்ச தவறுனால தான் இது நடந்திருக்கு, ஸோ அதனால நாங்கள் அவரை டெர்மினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அவரோட வேலை பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. ஹீரோயினுக்கு எந்த வித தண்டனையும் வழங்கப்படலை. அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேலை போனதுக்கு அப்புறம் ஹீரோ தான் அதனால பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட வீட்டு வாடகையை கூட அவரால் கட்ட முடியல. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியும் அவரை விட்டு பிரிஞ்சு இன்னொரு ஒரு பணக்காரரை கட்டிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பையனுக்குமே ஹீரோவை பிடிக்கல, அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுனால. ஆனா இதனால ஹீரோயினுக்கு எந்த வித பாதிப்புமே ஏற்படல. அவங்க நாசால இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை ஒரு கேர்டேக்கரை வச்சு அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப நமக்கு கேசி அப்படிங்கிற ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் வந்து கொலம்பியால இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல ஒரு பியூன் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் 10 வருஷமா நிலவை பத்தின ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வெளியில போனா கிடைக்காது அப்படிங்கறதுனால தான் இந்த யூனிவர்சிட்டிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் அவரோட ரூமை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட ரூம்ல இருக்கக்கூடிய போன் மூலியமா ப்ரொஃபசர் பேசுற மாதிரியே பேசி இவருக்கு தேவையான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாத்தையும் இவர் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை 10 வருஷமா பண்ணிக்கிட்டே தான் இவரும் நிலவை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சேட்டலைட் இமேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நிலவு அதனோட சுற்றுவட்ட பாதையில இருந்து விலைக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது பூமியை நோக்கி வந்து விழப்போகுது. அதனால இந்த மொத்த பூமியுமே அழிய போகுது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்த நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன், இதை உடனடியே நாசா கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் போன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போன் பண்ணி சொன்னா அதை நாசா நம்பிடுவாங்களா? ஸோ அதனால நாசா இவரை ஃபுல்லாவே புறக்கணிச்சிடறாங்க. இவருக்கு வேற வழி தெரியல, இது யார்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளி வீரரா இருந்த ஹீரோவை பத்தின விஷயங்களை இவர் பேப்பர்ல படிக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களை ஹீரோ கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவர் புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேசி நினைக்கிறாரு. உடனே ஹீரோ எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தேடவும் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு இப்ப வேலைலாம் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு விண்வெளியை பத்தின சில விஷயங்களை சொல்றதுக்காக ஜஸ்ட் கெஸ்ட் லெக்சர் மாதிரி இவரை கூப்பிட்டுருப்பாங்க, அதுவும் ஒரு மியூசியத்துக்கு. அங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோவும் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துல ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே கேசி அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கேசி அந்த இடத்துல ஹீரோவை மீட் பண்ணது மட்டும் இல்லாம தான் கண்டுபிடிச்ச விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாரு. ஆனா ஹீரோ இதெல்லாம் கேட்கறதாவே இல்லை, எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு தழிச்சு போச்சு, தயவு செய்து என்கிட்ட இதெல்லாம் ஞாபகப்படுத்தது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னது மட்டும் இல்லாம மியூசியத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர் கிட்ட இவனை தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு சொல்ல கேசியை அந்த இடத்துல இருந்து விலக்கி வச்சிடறாங்க. கட் பண்ண இப்ப நமக்கு ஹீரோயினை காமிக்கிறாங்க. வழக்கம் போல நாசாக்கு அவங்களோட ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வராங்க. அப்ப நாசால இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அதை பரபரப்பா ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாவே நிலவு வந்து அதனோட சுற்றுவட்ட பாதையில இருந்து விலகி வந்துகிட்டு இருக்கு. இப்படியே கால்குலேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கூடிய சீக்கிரம் பூமியில வந்து இடிச்சு விழுந்துடும், மிகப்பெரிய அழிவே இந்த பூமியில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி ஹீரோயின் மேல போட ஹீரோயினும் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நாசாவோட சீஃப் அந்த இடத்துக்கு வர்றாரு. இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு, இதை உடனடியா கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது கண்டிப்பா வந்துடும், மேபி இன்னும் கூட சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த சீஃப் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனடியே இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த பக்கம் கேசி இருந்தார் இல்லையா, அவர் சொல்றது யாருமே நம்பல அப்படிங்கிறதுனால தானே தனக்கான வாய்ப்பை உண்டாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களுமே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இது பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய லெவல்ல வைரலா போக ஆரம்பிக்குது. எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிரஸ் பீப்புளுமே இதை நாசா கிட்ட வந்து நேரடியாக கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாசாவோட சீஃப் இதை பத்தி எந்த விஷயத்தையும் பொதுமக்கள் கிட்ட சொல்லல. இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது கிளியரா தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால அவங்க பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்பதான் நாசால இருக்கவங்க நிலவுல என்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கறத உடனடியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால யூரோப் கண்ட்ரிஸோட சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் மிஷனை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை லான்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. மூணு ஆஸ்ட்ரோநாட்ஸ் அதுல போகிறாங்க. உடனடியாக இவங்க ஸ்பேஸுக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய நிலவை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது தான் இவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நிலவோட மையத்துல ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. எப்படி நிலவுல நம்மளோட சேட்டலைட்டுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. மேல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கீழே நாசால வீடியோ மூலயமா கிளியரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த நிலவோட மையத்துல ஃபோல்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுக்குள்ள இருந்து திடீர்னு அந்த ஏலியன் வெளியில வர ஆரம்பிக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ போகும்போது ஒரு ஏலியன் வந்தது இல்லையா, அதேதான். அது இங்க வந்தது மட்டும் இல்லாம பேஷிப்போட சேர்த்து அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸையுமே கொன்னுடுது. இந்த வீடியோ போட்டதை கீழ இருந்து பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணாலுமே நிலவு பூமியில மோதறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நாசாவோட சீஃப் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் இந்த வேலையை ரிசைன் பண்ற என்னோட மனைவியையும் குழந்தையும் நான் காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு. இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரியான நிலைமையில தான் நீங்க இப்படி பண்ணுவீங்களா, எதுக்காக இப்படி பயந்து ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சீஃபோ, ரொம்ப நாளும் உனக்கு என்னோட பதவி மேல ஆசை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், இப்போ உனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இதான் இந்த கார்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுத்தது மட்டும் இல்லாம நாசால இருக்கக்கூடிய ரகசிய அறைகளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ ஆசைப்பட்டு நாசாவோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, இப்ப அதுக்கான பர்மிஷன் உனக்கு கிடைச்சிருச்சு, நீயே செக் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆக்சஸ்க்கான கார்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவர் அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறாரு. உடனே ஹீரோயினுக்கு நாசாவோட ரகசியம் ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வருது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அதுக்கான ஆக்சஸ் இவங்க கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ அங்க போயிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவர் இந்த இடத்துல ஹீரோயினை பார்த்து எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு எனக்கு தெரியும், பழைய ஆதாரங்களை நீ தேடுறதுக்காக வந்திருக்க அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவரு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையாவே நிலவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏலியன் ரேஸ் இருந்தது அப்படிங்கறத நான் நிலவுக்கு போகும்போது கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இதை நாசா மறைமுகமா வச்சிருந்தாங்க, இது நடந்தது 90s. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளிப்படையா பதிவு பண்ணது அந்த ஹார்பர் தான், அதாவது ஹீரோ தான். ஆனா அப்பையும் அவன் மேலேயே பழிய போட்டு இதை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இது மக்களுக்கு தெரிஞ்சுட்டா பேனிக் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாசா இதை மறைமுகமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனை தடுக்கிறதுக்காகவே இஎம்பி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை உடனே இவங்க கால் ஆஃபும் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கான பொருட்செலவு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு அந்த மிஷின்ஸ் அழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவரும் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு நாசா இத்தனை நாள் எந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டு சொன்னது உண்மை அப்படிங்கறதும் இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனடியாக ஒரு ஸ்பேஸ் மிஷினை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அபிஷியல்ஸும் ஒன்னு சேர்ந்து இந்த நிலவை ஒரேடியா தெரிச்சுட்டா மட்டும்தான் பூமியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அணுகுண்டை ஏவலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல மிலிட்டரி கமாண்டரா இருக்கவர் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட். சோ இவங்களும் அவர்கிட்ட கால் பண்ணி இதை பண்ணாதீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட்ல இருக்க யாருமே ஒத்துக்கல. இருந்தாலும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ரெக்வஸ்டா ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. நீங்க இஎம்பி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அது இப்போ கால் ஆஃப் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த மிஷினை எங்க கிட்ட கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அது வரைக்கும் நீங்க அந்த நியூக்ளியர் பாம்பை ஏவாம இருந்தாலே போதும், மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இஎம்பி மிஷினை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டா கேட்க, அவர் வந்து ஒரு மிலிட்டரி ஜென்ரல் அப்படிங்கறதுனால தன்னோட மனைவிக்கு உதவலாம் அப்படிங்கிற மாதிரி முன் வராரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த இடத்துல நாங்க எல்லாருமே பத்திரமா இருக்கிறதுக்காக கொலராடோக்கு போறோம், மூணு வந்து பூமி இடிக்கும் பொழுது சேஃபா இருக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பங்கரை உருவாக்கி வச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு நாங்க போறதுக்குள்ளவே நீயும் பையனும் அங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஹீரோயினும் நான் இந்த மிஷினை உடனே லான்ச் பண்ணிட்டு அங்க வந்துடுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மிஷினை எடுத்து வந்து என்கிட்ட கொடுங்க, அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் லான்ச்சை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் கேட்பாங்க. அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பாருங்க. கட் பண்ண இப்ப நமக்கு ஹீரோவை காமிப்பாங்க. இன்டர்நெட்ல இந்த விஷயம் வைரல் ஆனதுனால உண்மையாவே பூமியை நோக்கி மூன் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தி தங்கிட்ட முன்னாடியே சொன்ன அந்த சயின்டிஸ்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்றாரு. உடனே அந்த சயின்டிஸ்ட் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு இவர் போய் பார்த்தது மட்டும் இல்லாம அந்த சயின்டிஸ்ட் கிட்ட எதுக்காக என்ன வந்து பார்த்த, உண்மையாவே நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்தே அதை இப்ப சொல்லு அப்படின்னு சொல்ல கேஸையும் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நிலவு அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி இயற்கையா உருவானதெல்லாம் கிடையாது, அது மிகப்பெரிய பவர் சோர்ஸ். நிலவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நிலவே ஒரு பவர் சோர்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமா வளராது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கு நடுவுலயே நிலவு கொஞ்சம் கொஞ்சமா பூமியோட பக்கத்துல வர வர பூமிக்குள்ள இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் இடமாற ஆரம்பிக்கும் பொழுது சுனாமி, பேரழிவு இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமியை அழிய போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரியான நிலைமையில தான் ஹீரோயின் ஹீரோவை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கமாண்டர் கிட்ட உத்தரவு கொடுக்க, அதே மாதிரி ஹீரோவும் கேசியும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் கேசியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால அவரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்பதான் ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாம, நீ திரும்பவும் எங்களுக்கு ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா வேணும், ஏன்னா உன்னால மட்டும் தான் நிலவுல பவரே இல்லாம ஸ்பேஸ் ஷிப்பை லான்ச் பண்ண முடியும், ஏன்னா இதுக்கு
முன்னாடி நாம அனுப்பிச்ச எல்லா வீரர்களுமே ஸ்பேஸ் ஷிப்பை பவர் இல்லாம லான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியல. அங்க இருக்கக்கூடிய ஏலியன் இந்த எலக்ட்ரானிக் சிக்னலை கண்டுபிடிச்சுதான் அவங்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்கு. அதுக்குதான் எனக்கு உங்களோட உதவி வேணும். அது மட்டும் இல்லாம டிஎம்பி அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம், அது இருந்தா போதும் அதை நம்மளால அழிக்க முடியும். இதுக்கு எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹீரோ கிட்டே ஹெல்ப்பும் கேட்கறாங்க. ஹீரோ இதுக்கு முதல்ல ஒத்துக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் இதுக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, என்னோட பையன் இப்ப ஜெயில இருக்கான், ஏன்னா வண்டியை வேகமா ஓட்டி அவன் ஜெயில மாட்டிக்கிட்டா, அவனை எப்படியாவது விடுவிச்சு நீங்க எல்லாம் பத்திரமா இருக்கக்கூடிய அந்த பங்கர்ல அவனை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நான் இந்த மிஷினுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினும் உடனே இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, உன்னோட பையனோட உயிருக்கு நான் கேரண்டி, நீ இந்த மிஷினுக்கு ஒத்துக்கிட்டதே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேசியும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட நிலவுக்கு போறதுக்கு இப்ப ஒரு ஸ்பேஸ் ஷிப் கூட இல்லை, ஆனா மியூசியத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய ஸ்பேஸ் ஷிப் எடுத்து வந்து அதை ரெடி பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளவே பூமியில நிறைய இடங்கள்ல இயற்கை சீற்றம் அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை, எப்படியாவது இந்த ஸ்பேஸ் ஷிப்பை லான்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளவே இவங்க கேட்ட அந்த இஎம்பி மிஷினை ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கரெக்டா எடுத்து வந்து இங்க இறக்கிறாரு. அதை எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துறாரு. இவங்க அதை எல்லாத்தையும் கிளியரா நோட் பண்ணிக்கிறாங்க. சோ இவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை லான்ச் பண்றதுக்கு தேவையான லான்ச் பேட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளவே ஹீரோவோட பையனை பத்திரமா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் தன்னோட பையனை பார்த்து பத்திரமா நீ கொலராடோல போயிட்டு இரு, நான் அதுக்குள்ள இந்த மிஷினை முடிச்சுட்டு உனக்காக வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தன்னோட அப்பா மேல என்னதான் கோபம் இருந்தாலும் இப்ப தன்னோட உயிர் காப்பாற்றப்பட்டதுக்கான ஒரே காரணம் தன்னோட அப்பா தான் அப்படின்னு நினைச்சு அவரோட பையனே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் அவங்களோட பையனை இந்த இடத்துக்கு வரவழைச்சிருப்பாங்க. இவங்களை எப்படியாவது இந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஏற்றி விட்டுட்டு நம்மளும் அந்த கொலராடோக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட புது ஹஸ்பண்டோட அவங்களும் கொலராடோக்கு போயிருப்பாங்க. மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கறதுனால கொலராடோல அவங்களுக்கும் தனியான ஒரு வீடு இருக்கும், அங்கதான் போய் தங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ தன்னோட பையனை எப்படியாவது காப்பாத்தி அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்திருப்பாரு. அதை இந்த இடத்துல கரெக்டாவே அவர் பண்ணி முடிச்சிருப்பாரு. சோ இந்த இடத்துல ஸ்பேஸ் ஷிப் லான்ச் பண்றதுக்கு தேவையான எல்லா வேலைகளும் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள இவங்க லான்ச் பண்ணக்கூடிய இடத்துலயுமே அந்த இயற்கை சீற்றம் அதிகமாக ஆரம்பிக்குது. சோ அதனால அங்க ஏற்பட்ட அந்த இயற்கை சீற்றத்தினால இவங்க லான்ச் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் ஷிப்புக்கு தேவையான ஒரு இன்ஜின் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுது. இதை பார்த்த உடனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஒரு இன்ஜின் இல்லாம எப்படி இந்த ஸ்பேஸ் ஷிப்பை லான்ச் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிச்சு, இதுக்கு மேல வேற வழியே கிடையாது, கண்டிப்பா இந்த பூமி அழிய போகுது. வேணும் அப்படின்னா அவங்க அந்த நியூக்ளியர் பாம்பை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஜின் இல்லாம பறக்க முடியாது இல்லையா. சோ அதனால இந்த மிஷினை ஃபுல்லாவே கால் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உடனடியாக சேஃப்டியான இடத்துக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவங்க அபிஷியலா ஒரு உத்தரவும் கொடுக்குறாங்க. ஹீரோக்கும் சரி ஹீரோனுக்கும் சரி வேற வழி இல்லை அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிருது. சோ இவங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் அனுப்பிச்சுட்டு அங்கேயே உட்காந்துகிட்டு இருக்காங்க, கடைசியா போலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் கேசி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலவு பூமிக்கு ஸ்ட்ரைட்டா வந்து நிற்கும், அப்ப நம்ம ஒரு வேலை இதை லான்ச் பண்ணோம் அப்படின்னா நிலவோட ஈர்ப்பு விசையினால ஒரு இன்ஜின் மூலியமாவே நம்மளால நிலவோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள போயிட முடியும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஆனா அதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஆனா இப்ப இவங்க பண்ண தப்பு என்னன்னா எல்லாரையும் அனுப்பிச்சதுனால இவங்க கூட பறந்து வரதுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் யாருமே இல்லை. சோ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் உடனே பரவாயில்ல உன் கூட நான் பறந்து வரேன், நமக்கு துணையா உன்னோட ஃப்ரெண்டு கேசி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பழையபடியே நம்ம இந்த மிஷினை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க கூட கீழே இருந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை, வெறும் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களை வச்சுக்கிட்டே இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனே தங்களோட பசங்களை கூப்பிட்டு ஒரு கார்ல பத்திரமா ஏற்றி விட்டது மட்டும் இல்லாம நீங்க எப்படியாவது குளரடக்கு போயிடுங்க, அங்க போயிட்டு உங்க அப்பாவுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு அங்க போறதுக்கான ஆக்சஸ் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்களோட பையன் கிட்ட போனை கொடுத்து அனுப்பிச்சு வச்சது மட்டும் இல்லாம இவங்க கிளம்பத்துக்கு தேவையான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீதி இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டே இவங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை இயக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஸ்பேஸ் ஷிப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கரெக்டா அந்த டைம்ல அந்த லான்ச் பேட் இருக்கக்கூடிய இடத்துல இயற்கை சீற்றம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்குது, பெரிய சுனாமியா அந்த இடத்துல வரவும் ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க கரெக்டா அந்த லான்ச் பேட்ல இருந்து ஸ்பேஸ் ஷிப்பை லான்ச் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கும் அந்த சுனாமி இவங்களை கிராஸ் பண்ணி வரதுக்கும் டைமிங் கரெக்டா இருக்கு. பட் ஒரு சில வினாடிகளிலே இவங்க ஸ்பேஸுக்குள்ள போயிட்டாங்க, நிலவோட சுற்றுவட்ட பாதைக்குள்ளயும் வந்துட்டாங்க. சோ இப்ப கரெக்டா வந்துட்டோம், இதுக்கு மேல அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு ஷட்டில் மூலயமா அங்க, அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப் மூலயமா இவங்க எடுத்துட்டு வந்த அந்த இஎம்பி மிஷின் எடுத்துட்டு போயிட்டு நிலவுல அந்த ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நேரா வச்சுட்டு திரும்பவும் ஸ்பேஸ் ஷிப்க்கு வந்துறாரு. அந்த ஏலியன் வெளியில வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இஎம்பி மிஷினுக்கான ரிமோட்டோட கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேசிக்கு இது எல்லாமே ரொம்பவே ஆர்வமா இருக்கு, ஏன்னா இப்பதான் அவர் முதல் தடவையா ஸ்பேஸுக்கு வராரு, ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஏலியனும் வெளியில வர ஆரம்பிக்குது. ஆனா அது அந்த ஷட்டில் இருக்கக்கூடிய இஎம்பி மிஷினை பார்க்காம இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி வருது. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, கேசி வந்து வரும்பொழுது போனை எடுத்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க இஎம்பி மிஷின் வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கான ரிமோட்டுமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். இவங்க ஸ்பேஸ்ஷிப்பை டேர்ன் ஆஃப் பண்ணியிருந்தாலுமே செல்போனையும் இந்த இஎம்பி மிஷினுக்கான ரிமோட்டையும் இவங்க டேர்ன் ஆஃப் பண்ணாததுனால
இவங்களை நோக்கி அந்த ஏரியன் வர ஆரம்பிக்குது. இதை ஹீரோ உடனே புரிஞ்சுக்கிறாரு, உடனே அந்த ரெண்டு மிஷினுமே போட்டு உடைச்சிடறாரு. அடப்பா இதை சொல்லியிருந்தா நானே ரெடி பண்ணியிருப்பேன், அதுக்கு எதுக்கிட்ட போனை போட்டு உடைச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கிறாரு. ஆனா ஹீரோ இந்த இடத்துல அந்த ரெண்டு டிவைஸையும் உடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஏலியன் திரும்பவும் இவங்களை விட்டுட்டு நிலவோட மையத்துக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இப்போதைக்கு ஹீரோக்கு அந்த ஏலியனை பத்தின எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. இதுக்கு மேல வேற வழி இல்ல, நாமளே என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஹோல்ஸுக்குள்ள போயிட்டு நிலவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம், நேர்ல போய் அதை அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. இவரே அந்த ஷட்டில் எடுத்துக்கிட்டு திரும்பவும் தன்னோட டீமோட நிலவுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு, நிலவோட மையத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, இந்த மொத்த நிலவுமே கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது. யாரோ இதை ரெடிமேடா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பார்த்த உடனே கேர்த்தி தன்னோட ரிசர்ச் உண்மையாவே கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலவோட மையத்துக்கு போகும்பொழுதுதான் அந்த ஏலியன் திரும்பவும் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. நிலவுக்குள்ள இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சு ஹீரோவே இந்த இடத்துல ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு நிலவோட மையத்துல இருக்கு. ஆனா அந்த ஏலியன் இவங்களை அட்டாக் பண்ண வந்ததுனால ஹீரோ எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட ஸ்பேஸ்ஷிப்பை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த ஏலியன் இவங்க துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இவர் என்னதான் வேகமா ஓட்டினாலும் ஒரு கட்டத்துல அந்த ஏலியன் இவங்களை ரொம்பவே நெருங்கி வந்துருது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, தன்னோட கண்ட்ரோல் இல்லாமலே இந்த ஸ்பேஸ்ஷிப்பை வேற யாரோ இயக்குறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஏலியன் இவங்களை அட்டாக் பண்ண நெருங்கும் போது கரெக்டா அந்த டைம்ல நிலவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருந்து ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி வந்து இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை கரெக்டா அதுக்குள்ள இழுத்துக்குது. கட் பண்ண இவங்க எல்லாருமே ஸ்பேஸ்ஷிப்போட அந்த ரூம்குள்ள போயிடறாங்க. அந்த ஏலியனால அந்த ரூம்குள்ள வர முடியல. ஹீரோவும் அவரோட டீம்ல இருக்கவங்களும் அந்த ஸ்பேஸ்ஷிப் வேகமா வந்து அந்த ரூம்ல விழுந்ததுனால அப்படியே மயங்கிடுறாங்க. ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்பொழுதுதான் அந்த இடத்துல ஹீரோ இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோவும் கேசியும் எழுந்துச்சு ஹீரோ எங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கட் பண்ண இப்ப ஹீரோவை நமக்கு காமிக்கிறாங்க. அவர் கண் விழிச்சு பார்க்கும்பொழுது இது என்ன இடம் அப்படின்னு தெரியாம வியந்து போறாரு. கரெக்டா அப்ப அவரோட கண்ணு முன்னாடி அவரோட சின்ன வயசு பையன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்பதான் அந்த சின்ன பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து உன்னோட ஒரிஜினல் பையன் கிடையாது, உன்னை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உன்னோட நினைவுகள்ல உன்னோட பையன் மேல உனக்கு அதிகமான பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, அதனுடைய பிரதிபலிப்பா நான் இங்க நினைக்கிறேன். இப்போ உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய மூதாதையர்கள் தான் என்னை உருவாக்குனாங்க, நானும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களோட மூதாதையர்கள் இந்த கேலக்சில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கிறத விடவே ரொம்பவே அட்வான்ஸான டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்தது. அவங்க திறமை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, அதுதான் ஏஐ. நீங்க அந்த பூமியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, அது மனிதர்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொந்தமா சிந்திக்க ஆரம்பிச்சது, எல்லாமே ஒன்னு சேர்ந்து மனிதர்களுக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பிச்சது. மனிதர்கள் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு மனிதர்களையுமே உயிரோட விடாம அது அழிக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரியான டைம்ல தான் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அதாவது மூதாதையர்கள் அங்கிருந்து தப்பிச்சு கேலக்சியில ரொம்ப தூரம் வந்து தனியா மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்ஸ உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா மனிதர்கள் வாழ்றதுக்கு தேவையான இடம் இந்த கேலக்சியில எங்கேயாவது இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாதிரியான ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு நிறைய பவர் தேவைப்பட்டது. அதுக்கான பவரை இறந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் கரெக்டா அந்த ஏலியன் இவங்களை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணவும் வந்தது, அதாவது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளவே ஒரே ஒரு ஸ்பேஸ்ஷிப் மட்டும் அங்க இருந்து கரெக்டா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் இப்போ நீங்க நிலவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே அங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித இனத்துல மீதி இருந்த எல்லாரையும் அழிச்சது மட்டும் இல்லாம மீதி இருந்த எல்லா ஸ்பேஸ்ஷிப்புமே அழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே ஹீரோ, ஒரு ஸ்பேஸ்ஷிப் அங்க இருந்து தப்பிச்சு வந்தது அப்படின்னா அதுக்குள்ளவே அந்த ஆன்சஸ்டர்ஸ் பத்திரமா ஏறி புறப்பட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அந்த ஏலியன் ரேஸுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஃபார்ம கண்டுபிடிக்கிற பவர் இருக்கு. ஸோ உங்களோட மூதாதையர்கள் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி வந்திருந்தாங்க அப்படின்னா அதுவுமே அழிஞ்சு போயிருக்கும். அதனாலதான் அவங்க அதுக்குள்ள ஏறி வரல, அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாங்க. இருந்தாலுமே அவங்க அனுப்பி வச்ச அந்த ஸ்பேஸ்ஷிப் அதாவது உங்களுடைய மூன் ரொம்ப நாள் இந்த கேலக்சியில சுத்தி அலைஞ்சி மனிதர்கள் வாழறதுக்கு தகுந்த ஒரு இடத்தை கண்டுபிடிச்சது, அதுதான் பூமி. இருந்தாலுமே உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அந்த நிலவுக்குள்ளவே மனித இனத்துக்கான மூலக்கூறுவை வச்சுதான் அனுப்பிச்சாங்க, அதாவது டிஎன்ஏ. அது பூமியில எடுத்துட்டு வந்து வைக்கும்பொழுது அது மூலியமா மனித இனம் திரும்பவும் பூமியில உருவாக ஆரம்பிச்சது, மனித இனம் பூமியில பல்கி பெருகவும் ஆரம்பிச்சது. ஆனா இத்தனை நாள் எல்லாமே நல்லாதான் போய்கிட்டு இருந்தது. காலங்காலமா இந்த ஏலியன் மனித இனத்தை அழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அதுக்கு பூமியில மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு, எப்படியோ அது கண்டுபிடிச்சிருச்சு. உடனே நிலவை அழிஞ்சிட்டோம் அப்படின்னா பூமி அழிஞ்சிரும் அப்படிங்கிறது அதுக்கு தெரிய வந்தது. அதனாலதான் நிலவை இந்த மாதிரி தொலை போட ஆரம்பிச்சுது. நீங்க எப்படியாவது அந்த ஏலியனை அழிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும், இந்த நிலவு திரும்பவும் அதனோட சுட்டுவட்ட பாதையில போய் உக்காந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதாவது தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வந்துறாரு. நிலவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ நீ பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியும், உங்களுக்கு தேவை
தேவையான எல்லா உதவிகளுமே ரெடியா இருக்கு, நீ போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இந்த இடத்துல வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்தது எல்லாத்தையும் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எல்லாத்தையும் கிளியரா சொல்றாரு. உடனே புறப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸ்பேஸ்ஷிப் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, எப்படி கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீ ஒன்னும் பயப்பட தவிர எல்லாமே ரெடியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே உண்மையாவே அந்த இடத்துல ஸ்பேஸ்ஷிப் ரெடியா இருக்கு. இவங்களும் ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி உட்காந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எடுத்து வந்திருந்தாங்க இல்லையா அந்த இஎம்பி மிஷின், அதையுமே ரொம்பவே மேம்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹீரோவும் தான் கேட்ட எல்லா விஷயத்தையுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. கேத்திக்கு இதெல்லாம் கேட்ட உடனே நான் சொன்னதெல்லாம் உண்மை, இப்பயாவது என்ன நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரு தன்னை புகழ்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு வெளியில போன உடனே நிலவை அழிக்கிறதுக்காக அங்க வந்து இந்த ஏலியன் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அந்த ஏலியன் இவரை பின்தொடர்ந்து வரும்போது இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா நான் உயிரை விட்டுதான் ஆகணும், அதுக்கு வேற வழி இல்லை, நீங்க இந்த ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு எப்படியாவது பூமிக்கு பத்திரமா போயிடுங்க, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இஎம்பி மிஷின் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஷெட்டெல்லாம் நான் இயக்க ஆரம்பிக்கிறேன், ஏன்னா அது இயக்கத்துக்கு தேவையான ரிமோட்டை நம்ம முன்னாடியே உடச்சிட்டோம், யாராவது மேனுவலா இயக்கி தான் ஆகணும், நான் அதுக்குள்ள போயிட்டு அப்படின்னா அது என்னதான் முழுசா அட்டாக் பண்ண வரும், நீங்க முன்பக்கமா தப்பிச்சு போயிடலாம், வேற வழி இல்ல, நான் இதை உங்களுக்காக பண்றேன், ஆனா பூமிக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட பையனை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, மனித இனத்துக்காக இதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் முடிவு பண்றாரு. இவர் போயிட்டு அந்த ஷட்டிலுக்குள்ள ஏறலாம் அப்படின்னு நினைக்கும் போது கேசி, கடைசி வரைக்கும் என்ன யாருமே மதிச்சது இல்லை, நீ மட்டும்தான் என்னை மதிச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த, உனக்காக என்னோட உயிர் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஷட்டிலுக்குள்ள ஏறி ஹீரோட அனுமதி இல்லாமலே அதை லாக் பண்ணிக்கிறாரு. ஆனா அவர் கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமிக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட அம்மாவை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு அந்த ஷட்டில் எடுத்துட்டு ஏலியன்ஸை தன்னோட பக்கம் திருப்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த ஷட்டிலுக்குள்ள போன உடனே இவர் ஒரு பயாலஜிக்கல் ஃபார்ம் தானே, அதாவது உயிருள்ள ஒரு ஆள் தானே, அந்த ஏலியன்ஸ் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி இருக்கக்கூடிய ஷட்டில் எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. கேசியும் உடனே அந்த இஎம்பி மிஷினை ஆன் பண்ண மொத்த ஏலியன் டேஸுமே மூன்ல இருந்து அழிக்கப்படுது. அந்த ஏலியன் டேஸ் அழிஞ்ச உடனேவே மூன் அதாவது நிலவு திரும்பவும் அதனோட சுற்றுவட்ட பாதையில திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ பூமியை நோக்கி வந்துகிட்டு இருந்த அந்த மூன் திரும்பவும் அதனோட சுற்றுவட்ட பாதையில போறத பார்த்த பூமியில இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம இந்த நியூக்ளியர் பாம்பை தாக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடியே நியூக்ளியர் பாம்பை தாக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் சொன்னதுனால என்னோட ஒய்ஃப் என்கிட்ட சொல்லியிருக்க, கொஞ்ச நேரம் அவளுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை அந்த இடத்துல தடுத்து நிறுத்திருப்பாரு. சுத்தி இருக்கவங்களாம் எவ்வளவு சொன்னாலுமே தன்னோட மனைவி மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினால இதை அவர் பண்ணியிருப்பாரு. ஆனா கடைசியில அவரோட நம்பிக்கை வீணாகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிரே வந்திருக்கும், ஏன்னா மொத்த பேரோட உயிரியும் அவர் பணைய வச்சிருக்காரு இல்லையா. சோ அதனால கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பத்திரமா பூமிக்கு வராங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தங்களோட பசங்களை அந்த கேம்புக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. அவங்க அந்த கேம்புக்கு போற வழியிலயும் எக்கச்சக்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ஹீரோவோட மனைவியோட புது ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பையும் பண்ணியிருப்பாரு. அவர் பணக்காரர் அப்படிங்கிறதுனால இந்த கொலராடோக்கு முன்னாடியே வந்திருப்பாரு, அந்த மாதிரியான நேரத்தில் தான் இவங்களை சந்திச்சிருப்பாரு. ஸோ ஹீரோவோட பையனுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் அவர் தான் பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இவங்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரியுமே அந்த சீற்றத்தில் அவர் இழந்திருப்பாரு. பட் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட பசங்களும் கடைசியில் சேஃபாக இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பூமிக்கு வந்துடுறாங்க. பூமியே இந்த இடத்துல காப்பாற்றப்பட்டுருது. நிலவும் அதனோட சுற்றுவட்ட பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி போயிடுது. அதாவது நிலவு அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ஷிப் கட் பண்ணால் இப்போ தான் நமக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் காமிக்கிறாங்க. அந்த ஏலியன் அட்டாக் பண்ணதுனால கேசி இறந்து போனார் இல்லையா, பட் இந்த இடத்துல கேசி இறந்து போகாத மாதிரி திரும்பவும் நிலவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னாடி எழுந்திருக்கிறாரு. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் எப்படி உயிரோட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட நினைவுகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம், அது மூலயமா தான் நாங்கள் உன்னை இங்கே திரும்ப கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ சொன்ன உடனே, சரி இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உடனே பூமிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது, இல்லை நாம சேர்ந்து ஒரு போர்ல சண்டை போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ சொன்ன உடனே கரெக்டா இதோட நமக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கிரிட்டிக்கலா செம மோசமான ரெஸ்பான்ஸ் தான் வாங்கியிருந்தது. இருந்தாலுமே இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கான்செப்டுக்காக தான் இந்த படத்தை நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். நான் அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் சின்னதாகவும் கிறிஸ்பாகவும் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சேன், பட் கடைசியில் அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ கைஸ்.